இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரை ஒலி. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. திருப்பாடல் 33:2-3-4. இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டின் வழியாக முன்மதியோடு முன் தயாரிப்போடு விழிப்பாயிருந்து உம்மை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்களை அனைத்து வளங்களால் நிறைத்துக் கொண்டு இருக்கும் இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளின் புனித அகஸ்தினாரின் விழாவை சிறப்பித்து மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர்கள் 10 பேரின் ஓமையை கூறி முன்மதியோடும் விவேகத்தோடும் எப்படி அன்றாட வாழ்வின் சூழ்நிலையை சந்திப்பது என இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தில் அதிக சம்பளம் பெறக்கூடிய வேலையை செய்வதற்கான நேர்முக தேர்வு இன்டர்வியூ நடந்தது. இதில் அதிகம் படித்த, மிக திறமையான, நல்ல அனுபவம் பெற்றவர்கள் ஒரு சிலர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். மிகப்பெரிய தொழில் நிறுவனம் என்பதால் நேர்காணலுக்கு வந்தவர்கள் மிக நேர்த்தியாக அலுவலகத்திற்குரிய ஆடையை அணிந்து வந்திருந்தார். நேர்காணலுக்காக அழைக்கப்பட்டவர்கள் நேர்காணலுக்காக அழைக்கப்பட்ட அலுவலகத்தை கண்டு மிக ஆச்சரியப்பட்டார். மிகப்பெரிய தொழில் நிறுவனம், அதிக சம்பளம் என்பதால் அலுவலகம் அனைத்தும் மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த அலுவலகம் அலங்கோலமாக கடந்தது. நாற்காலிகளும் மேசைகளும் கவிழ்த்து போடப்பட்டிருந்தது. அலுவலகம் குப்பையும் கூளமுமாக இருந்தது. ஆனால் நேர்முக தேர்வை நடத்துபவர்கள் மிக நேர்த்தியாக அமைந்த கண்ணாடி அறைக்குள் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நேர்முக தேர்வுக்காக உள்ளே நுழைந்த ஒருவர் கவிழ்த்து கிடந்த நாற்காலிகளையும் மேசைகளையும் பற்றி அக்கறை கொள்ளாமல் நேரடியாகவே கண்ணாடி அறைக்குள் அமர்ந்தவர்களிடம் பேசிச் சென்றார். சென்ற உடனே அவர் வெளியே அனுப்பப்பட்டார். மற்றொருவர் உள்ளே நுழைந்ததும் சொன்னார், இது என்ன ஆபீஸா, இங்கேயா வேலை செய்யணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு தானே வெளியே சென்றார். மற்றொருவர் உள்ளே நுழைந்ததும் கவிழ்த்து போட்டு கிடந்த மேசைகளையும் நாற்காலிகளையும் சரியான இடத்தில் வைத்தார். அருகில் இருந்த விளக்குமாறை எடுத்து அந்த அறையை சுத்தம் செய்தார். அவர் அந்த நேர்முக தேர்வு நடத்துபவர்கள் இருந்த கண்ணாடி அறைக்குள் செல்வதற்கு முன்பாகவே அவருக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, நீங்கள் இந்த தொழில் நிறுவனத்தின் MD, தலைமை பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உடனடியாக பொறுப்பினை ஏற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்குரிய சம்பளம் மாதம் 1 லட்சம் என்று. அப்பொழுதுதான் அந்த வேலை வாய்ப்பை பெற்றவருக்கு இயேசு சொல்லிக் கொடுத்த முன்மதியோடு செயல்பட்ட செயல்படாத 10 தோழியர்களின் ஓமை ஞாபகத்திற்கு வந்தது. இறை வேண்டல் செய்வோமா? அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தின் இயல்பினை கண்டு உமது வருகையின் தயாரிப்பாக நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த உமக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையிலே இந்த சிந்தனையை சிறிய பெரிய காரியங்களில் செயல்படுத்த எங்கள் அனைவருக்கும் வல்லமையை தாரும். ஆமேன். உள்ளத்தை ஊடுருவி குத்தும் இன்றைய இறை வார்த்தை, எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ
வேலையோ உங்களுக்கு தெரியாது.